ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படி பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபால் சீலிங்கில் ஸ்பாட்லைட் கட் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். அதில் வந்து ஸ்பாட்லைட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலோட சைஸ் என்ன சைஸ்ன்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாலா பக்கமும் அளவு எடுத்துகிட்டு நூல் கயிறு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நூல் கயிறு ஃபுல்லாக லென்த்துக்கு எடுத்து நாலு பக்கமும் ஸ்கொயரில் அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துக்கிட்டு அப்போ தான் லென்த் ஒரே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு லைட்டு ஒரே ஈவனாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க காம்பஸ் டைப்பில், அதாவது அந்த காம்பஸ் டைப்பில் அந்த குச்சியில் எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம அந்த லைட்டோட சர்க்கிள் அந்த ரவுண்ட் ஷேஃபில் நம்ம ஒரு அட்டையை கட் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிளோட வந்து வெளி சைடும் இந்த வெளி சைடும் ரெண்டு பக்கமும் அளவு எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் ஆணி ஒரு ஆணி லென்த்தாகவும் ஒரு ஆணி குட்டையும் அடிச்சுட்டு அந்த ஹோல்ஸில் பஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்டு அடித்தோம்னா அந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக ரவுண்டாக நமக்கு வந்துடும். அந்த சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பிளேடில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னைக்கு கரெக்டான அளவு இருக்கும். இந்த ரவுண்ட் அடிக்கிறது தான் அந்த சர்க்கிளோட அந்த குச்சி. அந்த ஒரு ரீப்பர் மாதிரி சின்ன சைஸில் கட்டையில் செஞ்சுக்கிட்டு ஒரு அடி சைஸ் செஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரவுண்டு கரெக்டாக அந்த காம்பஸ் மாதிரி ரவுண்ட் அடிச்சோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ரவுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் உள்ள எல்இடி லைட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காம்பஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஸ்கொயர் டைப்னால் நம்ம அந்த ஸ்கொயர் டைப்பில் நமக்கு டாப்பில் என்ன அளவு இருக்கோ ஒரு அட்டையில் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணும். அதாவது லைட்டோட வந்து உள் சைடு அளவு தான் இருக்கும். வெளியில் பீடிங் பார்டர் மட்டும் விட்டுட்டு அந்த ஒரு அரைஞ்சி கனம் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணோம். அப்போ தான் ஃபிட்டிங் டைட்டாக உட்காரும். இந்த லைட்டை கட் பண்ணுறதுக்கு அரைஞ்சி ஆக்சபிலிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வளையக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ தான் நம்ம ரவுண்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பாட்லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கில் ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம ரெட்டு பிளாக் ஒயரில் அடிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் லைட்டு இன்னும் லைஃப் வரும். உங்களுக்கு ஏன் ரெட்டு பிளாக்ல அடிக்கணும்னா அதுக்கு தகுந்த அந்த சோக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்தா கூட லைட் எரியும் ஒன்றும் ஆகாது. ஆனால் கரெக்டாக ரூல் படி கொடுத்துட்டா உங்களுக்கு லைட்டு வந்து லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. அதனால் ரெட்டு பிளாக்கு கரெக்டாக பார்த்து அடிச்சிடணும். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக பார்த்து அடிச்சிட்டோம்னா அது லைட்டோட லைஃப் நல்லா வரும். பண்ணி லைட் மாட்டியாச்சு. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி லைட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, அதுக்கு மாதிரி வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். தேங்க்யூ.